இப்போது புத்தம் புதுப்பொழிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி எங்க அப்பா இறக்கும்போது எனக்கு ஏழு வயசு ஒரு தீபாவளி அன்னைக்கு நைட் திடீர்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாரு என்னப்பா இது இத பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இதுதான் என்னோட அப்பா ஃபேஸ் டைம்ல எடுத்து பார்த்தா அது ஒரே ஒரு இயக்குனர் போட்டோ இருந்தது அப்படின்னா விசுவர்களுடைய போட்டோ உண்மை விசு உங்களுக்கு எந்த அளவுக்கு அரட்டை அரங்கம் நிகழ்ச்சி புள்ளார அந்த நிகழ்ச்சி வந்து நிறைய தமிழ் நிகழ்ச்சிகளோட முன்னோடியது உண்மை சோ அது வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவரால நடக்க முடியாத போது கூட சேர்ல பண்ணிட்டு பண்ணார் இமோஷ்னலாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாத விஷயத்தை நம்ம வந்து என்றைக்குமே ரசிக்க மாட்டோம் ஆனால் அவருடைய படங்கள் எல்லாமே என்னமோ நம்ம வீட்டு வரவேற்புறையில் நடக்கிற இல்லை நம்ம போகிற ஏதோ ஒரு குடும்பத்தில் நம்ம பார்க்குற நம்ம ஃப்ரெண்டோட குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வருது பாருங்கள் அதை ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறாருன்னா ஜீனியஸ் சார் எனக்கு தெரில சார் உங்கள் ரெண்டு கையால் என் தலையில் மட்டும் கை வைங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் என் லைஃப்பில் அந்த பிளஸ்ஸிங் எனக்கு வேணும்னு ரொம்ப சந்தோஷமாக என் தலையில் கை வச்சு என் தீயில வந்து முத்தம் கொடுத்த அமிச்சார்

ஹலோ சென்னை அப்படின்னு சொல்லி அவங்களை எழுப்பக்கூடிய குரல் இன்னும் சொல்லப்போனா அவங்க காதுகளுக்குள் கட்டக்கூடிய ஒரு தேன் குரல் ஆண் குரல் பாலாஜி வேணுகோபால் அவர்கள் வணக்கம் ஆனால் நிகழ்ச்சிக்கு வந்தது வணக்கம் வணக்கம் தேன் குரல் ஆண் குரல் அவையோ பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு உண்மையிலேயே நிறைய 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 நல்ல நினைவுகளை நீங்க தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் மீட்டி போகிற நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பாலாஜி வேணுகோபால் இந்த வேணுகோபால் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வேணுகோபால் ம் இந்த வேணுகோபால் என் வாழ்க்கையில் இப்போ இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ற ஒரு பேர் பேராக தான் இருக்குது அந்த பர்சனாக இல்லை என்னுடைய அப்பா ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து எங்கள் அப்பா அதுதான் நான் அவருடைய கடைசி நினைவு ஒரு எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு ஏழு வயசு ஸோ ஒரு தீபாவளி அன்றைக்கி நைட்டு திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது இறந்து திடீர்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது போது இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா ஸோ இது இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இதுதான் என்னோட அப்பா ஸோ எனக்கு என்னன்னா என் வாழ்க்கையில வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல நான் லைஃப்ல யோசிச்சு பார்த்தேன் மாறேன் எங்கேயோ கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்ல அப்போ நான் யோசித்தது வந்து ஒன்றே தான் என்னன்னா எங்க அப்பாவோட அந்த மனிதர் வந்து இறக்கும்போது அவருக்கு ஒன்றும் சாகிற வயசும் கிடையாது ஜஸ்ட் லெஸ் தேன் ஃபார்ட்டி ஸோ அவருக்கு போகும்போது அவர் என்ன அவர் லைஃப்ல என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு என் பேர் இந்த உலகம் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் இல்லை அது அவரால் பண்ண முடியாமலே போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பயுமே அது ஒரு மெச்சோர் வயசு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ஒன்றை பண்ணேன்னா அன்னைக்கு என் பேருக்கு பின்னாடி உன் பேரை நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆடியோவில் அதை என்னால் பண்ண முடியல உங்கள் பேர் ரொம்ப பெருசாக இருக்கு அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது அதனால பாலாஜின்னு மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது பட் வென் ஐ ட்ரைட் ஆடியோ விஷுவல் மீடியம் வரும்போது அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் லைக் என்ன நடந்தாலும் நான் செத்தாலும் சரி கடைசி வரைக்கும் என்னோட பேர் இதுவாக தான் இருக்கும் எவர் ஐ கம் அவுட் இன் ஆடியோ விஷுவல் மீடியம் இந்த பேர் எனக்கு பின்னாடி வரும் அப்படின்றது நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அது நிறைய விஷயத்தில் ப்ரூவ் ஆச்சு பாரலாம் ஏன்னா வென் எவர் பீப்புள் கால் மீ எஸ் பாலாஜி வேணும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் மை டேட் ஸ்மைலிங் ஃப்ரம் அபவ் அது ஒரு ஒரு ஹாப்பினஸ் அண்டு இப்போ என்னால் வந்து நான் சாகிற வரைக்கும் எங்கள் அப்பா வாழ வைக்க முடியும் ஸோ எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்குது இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அவங்க அப்பா பேரைப்போ பின்னாடி வச்சுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த வயதுக்கு அப்புறம் அப்பா பேரை பின்னாடி சேர்க்கறதுக்குலாம் ஒரு தனி தைரியம் வேணும் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப உண்மையாக பட்டுச்சு ஸோ அதனால வேணுகோபால் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் என்னென்னா இறை நம்பிக்கை மிகவும் ஆழ்ந்த இறை நம்பிக்கை இருக்கிற ஒருத்தனா நெக்ஸ்ட்டு வந்து நேர்மை நேர்பட பேசுது ஸோ எதுவாக இருந்தாலும் ஒளிச்சி மறைச்சி அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் அப்பா எப்பயுமே ரொம்ப க்ளியர் ஸ்ட்ரெயிட் அந்த ஒரு திங்கிங்லேயே இருந்த ஒரு மனுஷன் அண்ட் மூணாவது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எந்த இது கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே இல்லை நான் எல்லாத்தையுமே பழக்கம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது அதிகமான தான் கெட்ட பழக்கம் பட் என்னென்னா அவர் அப்படி பார்த்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால எங்கள் அப்பா கிட்டேந்து நான் இன்கல்கேட் பண்ண வேண்டியது இந்த மூணு விஷயத்த தான் அப்படின்றத நானே இம்பாய் பண்ணிவிட்டு இந்த கணம் வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருக்கேன் இனிமேலும் மாற மாட்டேன் நம்புறேன் அப்பா என்னவா இருந்தாங்க சார் அவங்களோட கரியர் என்னவா இருந்தது என்ன அப்பா வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்தார் ஓகே ஸோ ஒருவேளை இன்னைக்கு வந்து அந்த ஹைன் சைட் திரும்பி பார்க்கும்போது எங்கள் அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தார்னா இந்த இன்டர்வியூ நடந்திருக்காது ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்கில் ஆஃபீஸர் ரேங்க்கில் இருந்தார் ஸோ அப்படியே போய் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நார்த் இந்தியா எங்கேயா போயிட்டு நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றின ஒருத்தனாக இருந்திருப்பேன் பையனும் அண்ட் நான் மீடியாவுக்கு வந்திருப்பேனான்றதும் எனக்கு தெரியாது ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ காட்ஸ் டிசைன் தான் அதுக்காக எங்கள் அப்பாவை கொடுத்து எனக்கு இப்படி கொடுக்கணும்லாம் எனக்கு இல்லை பட் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இயற்கை அதனுடைய வேலையை சரியா தான் செய்யும் போல இப்போ எங்கள் அப்பாவுடைய காலம் முடிஞ்சு போச்சு அது நம்மளால எடுத்துக்க முடியலே தவிர அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம்னு ஒன்று எனக்கும் அந்த மாதிரி தான் இங்கே இங்கே பிறக்கிற எல்லாருக்குமே அதுதான் நடக்க போகுது அது கொஞ்சம் அன்டைம்லியாக நடக்கும்போது தான் நம்மளால அதை எப்படி ஹேண்டில் பண்றது அதை ப்ராசஸ் பண்றது கஷ்டமா இருக்கு இது புரியத்துக்கு கொஞ்சம் டைம் அதான் அவ்வளோ எடுத்து பார்த்தா நீங்க நடிச்ச படங்கள் டைரக்டர் இருக்காங்க அந்த எல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் தவிர்த்து ஒரே ஒரு இயக்குனரோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எப்படி ஒரு ஒரு அவர் ஒரு துரோணர் மாதிரி எனக்கு நான் ஒரு இயக்கலைவன் மாதிரி ஏன்னா நான் சின்ன வயசு நான் சொன்ன பாருங்கண்ணா நீங்க கேட்கவே வேணான்னா கூட அந்த ஒரு விஷயம் வந்ததில்லை ஏன்னா அந்த டைம் லைன்ல ஒரு குடும்ப படம் எடுக்கிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் குள்ளே எடுக்கிறது இத்தனை கேரக்டர்ஸை வச்சு ஒரு நாலே நாலு லொக்கேஷனுக்குள்ளே ஒரு கதையை ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது என் தொடர்ச்சியாக அத்தனை படங்கள் ஒரு கூட்டு குடும்ப முறையை பற்றி அவர் எடுக்காததா ஒரு ஃபேமிலி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணோன்றது அவர் எடுக்காததா அதை என்டர்டெய்னிங்காக எப்படி சொல்கிறது உங்களை சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சு வீட்டுக்கு அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்கார் ஓகே எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் பிராங்கா சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கன் கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு காமிக்கிறாங்க ஏதோ ஒரு நான் சொல்ல தமிழ் படங்கள்னு இல்லை உலகளாவிய படங்கள் நீங்க எடுத்தீங்கன்னாலும் கன் கல்ச்சர் ட்ரக் கல்ச்சர் இல்லாட்டி அதீத பாலியல் படங்கள் இதெல்லாமே எவ்ரி திங் இஸ் ஓவர் டோஸ் டுடே ஓகே ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய காலகட்டத்துல குடும்ப உறவுகளை வந்து இது வந்து எல்லா காலத்துலேயும் இந்த மாதிரியான படங்கள் வந்திருக்கு பட் விஷு அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பாலச்சந்திர சார் கூட என்ன பண்ணுவார் சம்டைம்ஸ் ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் போய் செம்ம பயங்கரமான படம்லாம் எடுத்துக்க ஆனால் அது ரொம்ப சீட் பயங்கரமா பிளான் பட் சார் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு எங்க குடும்பம் ஒரு கதமம்லேருந்து அவருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதுதான் வரும் நான் இதுதான் பண்ணுவேன் இவங்க தான் என் நடிகர்கள் அதை நல்லா கவனிச்சு பாருங்க அவர் படத்துல புது நடிகர்கள்னே யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க தான் என்னோட நடிகர்கள் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் திருப்பி ஒரு கதை பண்ணுவேன் திருப்பி ஒரு நெட் ஒரு உங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்ணுவேன் அதுல ஒரு மெசேஜ் நான் சொல்லுவேன் அதுவும் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு மெசேஜா இருக்கும் ஸோ எனக்கு அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த மனுஷன் அதை பண்ணியிருக்காரு கன்சிஸ்டன்ட்டா அப்படின்னும் போது இதை தவிர அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய அபிமானம் வந்தது எங்கன்னா அரட்டை அரங்கம் நிகழ்ச்சி பண்ணார் அவர் ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து நிறைய தமிழ் நிகழ்ச்சிகளோட முன்னோடியது உண்மை சோ அது வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவரால நடக்க முடியாத போது கூட சேர்ல பண்ணிட்டு இருந்தார் சோ இது என்னன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்றது அதுலயும் வந்து அத நடத்துறதுக்கான ஒரு ஆளுமைன்றத விட அது நடத்துறதுக்கான ஒரு வாழ்வியல் புரிதல் ஒருத்தருக்கு வேணும் சோ அவர் அவர் எடுக்கிற இன்னைக்கு வந்து நம்ம பாக்குற நிறைய நிகழ்ச்சிகளுக்கான முன்னோடி அதுதான் அதை எவ்வளவு தொடர்ச்சியா அவர் இவ்வளவு வருஷம் பண்ணிருக்காரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அண்ட் அவர் கூட வொர்க் பண்ணவங்க எல்லாருமே அவர் கிட்ட மிகப்பெரிய அளவுல அவரை பத்தி சொன்னது என்ன அப்படின்னா அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி அதாவது தன்னுடைய திறமையின் அவருக்கு எனக்கு அது அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க எப்படி கொண்டாடாம இருக்க முடியும் எனக்கு என்னன்னா காலங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ப்ரோக்ராம் நான் இந்த மாதிரி அவரை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கோ அதை ஓக்கலாவே சொல்லிருக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து ஸ்ரீதர் சார் ஒரு குரு பாலச்சந்திர சார் ஒரு குரு பாரதராஜா சார் ஒரு குரு மாதிரினா விஸ்வ சார் ஒரு குரு மாதிரி தான் ஏன்னா இவங்க இருந்து நான் கத்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன அந்த குட் ஓல்ட் தமிழ் சினிமா இருக்குல்ல இன்னைக்கு அது இல்லாம போயிடுச்சு இவங்க இவங்க எல்லாரும் இருக்கு எனக்கு எனக்கு குடும்பம் ஒரு கதமும் ரொம்ப பிடிக்கும் திருமதி ஒரு வைக்குமதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பெண்மணி அவள் கண்மணியும் பிடிக்கும் அப்புறம் இது பண்ணாரு அஃப்கோர்ஸ் சம்சாரம் மின்சாரம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த நாலு படங்கள் டக்குனு டாப் ஆஃப் தி மைண்ட்ல வருது பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து பண்ணக்கூடிய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் சில படத்துல எல்லாம் இருக்கும் மன்னன் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டர்ல அவர் வந்துருவாரு கண்டிப்பா தனித்தன்மையா அது ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்னன்னா காலம் கடந்து கூட நம்ம இன்னும் கொண்டாடி இருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதை பத்தி அவர் இருந்த போதும் கவலைப்படல தில்லுமுல்லு படத்துல ஒரு லைன் கூட மாத்தக்கூடாது டைலாக்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த படத்துக்கு அவர் தான் வந்து டைலாக் ரைட்டர் இன்னைக்கும் தில்லுமுள்ளு டைலாக் நம்ம பேசுறோம் அப்படின்னா சி அது எவ்வளவு டிரான்சென்டிங் டைம் இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம தெல்லும் உள்ள சட்டையில என்ன விசுமாரி பேசுற அப்படின்னு இப்ப மாதிரி பேசுற அப்படின்றது வந்து நிறைய பேர் இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து என்னன்னா புரியலன்னா கிரிஞ்சுன்றாங்க இல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல அப்படின்னா போரிங் அப்படின்னு ஓகே ஆனா என்ன நடக்கும்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவா பேச போனோம் நம்மள பூமர்ன்றாங்க இப்ப அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையை பத்தின புரிதலோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இருபது வயசுல நம்ம பூமர் கிரிஞ்சி இந்த மாதிரி சொல்றவங்கலாம் என்னன்னா இன்னும் இருபது வயசுக்கு அப்புறம் தான் ஆக போறாங்க ஏன்னா இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து அந்த மாதிரி ஒரு ரைட்டர் வந்து அந்த கால காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் எடுத்தாரு ரொம்ப சிறப்பான முறையில் எடுத்தாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் அழகாக அதுலேருந்து ஒதுங்கி அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு சரியா ஆனா இமோஷ்னலாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாத விஷயத்தை நம்ம வந்து என்றைக்குமே ரசிக்க மாட்டோம் ஆனால் அவருடைய படங்கள் எல்லாமே என்னமோ நம்ம வீட்டு வரவேற்புறையில் நடக்கிற இல்லை நம்ம போகிற ஏதோ ஒரு குடும்பத்தில் நம்ம பார்க்குற நம்ம ஃப்ரெண்டோட குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ சிறப்பான முறையில் ஒரு ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசருக்கும் லாபகரமான படம் நடிக்கிறவங்களுக்கும் நல்ல பேர் அவருக்கும் எக்ஸ்ட்ராட்னரி நேமு எல்லாருமே ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வருது பாருங்கள் அதை ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறாருன்னா சீனியஸும்